சென்னை மதுரவாயல் அருகே இளைஞரிடம் தங்க நகை செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட மூவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயிலில் டெக்னீஷியனாக வேலை பார்த்து வருபவர் தினேஷ் கடந்த மாதம் 8ஆம் தேதி இரவு வேலை முடித்துவிட்டு மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென்று அவரை வழிமறித்த மூவர் கத்தியை காட்டி அவரிடமிருந்த செல்போனையும் கழுத்தில் அணிந்திருந்த ஒரு சவரன் தங்கச் செயினையும் பறித்து சென்றனர். இது தொடர்பாக அவர் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த குற்றப்பிரிவு போலீசார் இன்று மதுரவாயல் சர்வீஸ் சாலை மேம்பாலம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த மூவரை அழைத்து விசாரணை செய்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததில் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் கடந்த மாதம் தினேஷிடம் கத்தியை காட்டி செல்போன் தங்கச் செயினை வழிப்பறி செய்து சென்றதும் இந்த மூன்று பேரும் தான் என்பதும் தெரிய வந்தது. மேலும் குடி கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு பணம் தேவைப்பட்டதால் இவர்கள் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து வழிப்பறி கொள்ளை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செல்போன் மற்றும் ஒரு சவரன் தங்கச் செயினையும் பறிமுதல் செய்தனர்.